அம்மா சில பேருக்கு நம்ம சேனல பத்தியே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு நம்ம சேனல். ட்ரீட்டு கொடுக்குறா, அதனால போகிறோம், காரில் தான் போகிறோம். ஏதோ சாந்தம் கிட்டே இருக்கு அந்த ஹோட்டலு. ஹோட்டலு பேரே வாயில் வராத மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு என்ன ஹோட்டலுன்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வீடியோ போர் அடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். வாங்க போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். முஜிப் வந்து 6:30 வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் ஆனால் இப்போ வரும்போது 9:30 கிட்டே ஆகிடுச்சு. பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் கடைக்கு வந்துட்டோம், கடையை காட்டுறோம் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சாப்பிட போகிறோம் இன்றைக்கி, அதுக்கு தான் வந்துருக்குறோம். வாங்க என்ன சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஃபோட்டோவா வீடியோவா? என்னென்னமோ போட்டிருக்காங்க, என்ன ஆர்டர் பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் கேட்கும். டப்பிங் பண்ண மாட்டியா? பண்ணுவேன், அது ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான். சரி போதும், வரத வீடியோ எடுப்போம், ஏன்னா போர் அடிக்கும் அப்புறம் உங்களுக்கும். ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வந்ததை என்ன வருதோ எல்லாருக்கிட்ட இருந்தோம் எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க கிட்டேயே விட்டாச்சு ஆர்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கான். ஆனால் ரேட்டு மட்டும் ரொம்ப டூ மச்சாகவே இருக்கு. கடைக்குள்ளே வரும்போதே தெரிஞ்சிச்சு ரேட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். இது ஆர்டர் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா? அவனே இது பேர் என்ன சொன்ன? வாயில வேலை பேராக இருக்குது. இது பேரு இது பேரு வந்து டைனமைட் ஷ்ரிம்ப். இது வந்து டாமரன் பார்பிக்யூ. டாமரன் பார்பிக்யூ புலி புலி ஃப்ளேவர். ஓகே गाइस, சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி எடுக்கிறாங்க. எனக்கா உனக்கானு முஜிப்புலாம் ரன்னிங் ரேஸுக்கு ஓடுற மாதிரி ரெடியாக இருக்காங்க. எப்போ சாப்பிட்லாம்? ஓகே ராஜ், நீங்கள் சொல்லுங்க. மற்றவங்களாம் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆவரேஜாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ராஜ் உனக்கு எப்படி இருக்கு? ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய பிரியாணி வந்துருக்கு. மூணு முட்டை, நாலு பீஸு. இதுனா சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பாத்தீங்கன்னா. முஜிப்பு உரியறதுக்கு ஒரு எலும்பு கிடைச்சிச்சு. இவர் தான் அந்த முஜிப். நல்லாவே உரிவான். இது வந்து மட்டன் பிரியாணி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம்.
பிரியாணி பங்கமா இருக்கு. சங்கை வலிக்குது எடுத்துட்டா. ஒன்லி ரைஸும் இவ்வளோ பில்லு வந்துருக்கு 6594 ரூபா. ஃபைனல் டச்சா சீரக வாயில போட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை சொந்தங்களே.